Hi friends, good morning. Welcome to Malar Samayal. என்ன ரெசிபி பார்க்கலாம்னா வாழை மீனை வச்சு தித்திப்பு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க friends. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னா வாழை மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து மூணு தக்காளி, மூணு வெங்காயம் ஃபைனலா அரைச்சு ஊத்து வந்து மூணு பத்த தேங்காய் பத்த கொஞ்சம் தாளிக்க வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளி சின்ன துண்டு எடுத்து ஊற வச்சிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சு ஹீட் ஆனதும் வதக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி வந்தோம் நான் அடுத்து என்ன பண்ணது உங்களுக்கு சொல்கிறவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்க வந்துச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் எப்படி தாளிக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம எல்லா பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு கடாய் வச்சாச்சு. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம எடுத்து வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அரைச்சி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு தேவையான காரம் மஞ்சள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வெங்காயம் தக்காளி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி வதக்கின பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளி வந்து லைட்டாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப புளி வேணாம். புளி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வேணாம்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் எப்போ மீனை சேர்க்கணும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ராக் சால்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தேவைன்னா உப்பு சேர்த்தாது. கொதிச்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு. இந்த குழம்பு கொதிச்சு வர நேரத்துக்கு நான் எடுத்து வச்சு தேங்காய் வரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் தேங்காய் பாலும் நம்ம மீனும் ஆட் பண்ணால் குழம்பு ரெடி ஆகிடும். நான் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் கணக்கு வச்சு அது கன்சிஸ்டன்சி ஆகிற வரையும் பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 minutes கொதிச்சு வந்து நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் 5 minutes கழிச்சு வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 minutesில் குழம்பு நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் சுண்டி பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாழை மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டு ஒரு 1 or 2 or 3 minutes மீன் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட்டா வாழை மீன் தித்திப்பு ரெடி ஆகிடும். நான் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எவ்வளோ கட்டியாக கிரேவியாக கன்சிஸ்டன்சியாக வாழை மீன் தித்திப்பு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சுவையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.